அப்படி இருக்கிற போது இன்னைக்கு ஒரு காலத்திலேயே மட்டும் வந்து நங்கே நங்கே கூப்பிடுறாரு
சீக்கிரமா வெளியில் வாங்கம்மா கடி அங்கீகளாத்தாளே மாயோதான இறங்கி தருணார்கள்
மாதிரிய மட்டும்தான் அவர் இருந்தது. தங்காய் பார்த்தாங்க போய் அண்ணமாரியார் போய் தட்டி எழுப்பும் போதுதானே போய் எழுப்பி ஒரு வார்த்தை நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டா நங்க மலைகளை கீழே கேட்டுட்டா சொல்ல வேணும்னா சொல்லி அந்த முந்தாச்சியிடம் மாங்கல்யத்தின் அந்த வார வழிகளானே உடையாறு உருவத்தில் தானே மண் பானைகளைத்தானே பிரஞ்சு கொண்டிருந்தார்கள். மண்பானை மனித உருவிருக்கும் போது தங்காய் தானே நகை மகனுடைய அத்தியைத்தானே காவிரி ஆற்றல் எடுத்துக்காச்சு ஆமணத்தின் ஒற்றை விரிச்சுத்தானே அத்தியானது ரசித்து கூடாம சொல்லி வந்து அவர் இடத்துலதானே பானை கூட கேட்டாங்க சொப்புகளை. ஆனால் வெளிவந்தானே போலாத அங்காவத்திற்குத்தானே பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டும் சொல்லித்தான் என்ற வரைமுறையானது தெரியாமல் இருந்தது. நீங்க செய்த பாண்டத்தில் அத்தனையும் தானே நாகங்கள் தானே வந்து விளையாடும் ஐந்து தலை ஜீவ சிந்துகள் எல்லாம் தானே விச சிந்துக்கள் தானே வந்து விளையாடும் சொல்லி சாபத்தை துறந்துட்டு போனான். நன்றாகி சாபத்தை விட்டுட்டு ஒரு வீதி விட்டுமா வீதி போறதுக்குள்ளதானே அத்தனை வனைக்குளம் தானே பாம்புகள் தானே வளர்த்தாடி கொண்டிருந்தே என்னை வருதி கும்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு சிரத்தையும் பண்ண மாட்டேன் அப்படியும் வாக்கினை ஆமணத்தின் முட்டையைத்தானே எடுத்து அஸ்தியைத்தான கழிச்சு ஆத்திரதானே விட்டுட்டு கங்காயாகப்பட்டவன் அண்ணப்பட்டவன் வெள்ளத்தை பார்க்கலாம் வந்து கொண்டு இருந்தாங்க. அந்த ஐவர் வனங்களத்துலதானே வரும்போது ஆறாறு கம்பள நாய்க்கிறதானே ஆடு மாடுகளைத்தான் நீத்துக் கொண்டிருந்தான். அவரைத்தானே பார்த்து ஐயா தருமரே இங்க அண்ணமா சுவாமிகளானே சமய ஊழமக்கம்தானே போய் மண்டு மடிச்சுட்டாங்க வேட்டையே ஊழமக்கம்தானே திரும்பி வராம வீரமரக்காட்டுல மண்டு மடிச்சுட்டாங்க சுவாமி ஒவ்வொரு வருடம் தானே வீரமலையிலே வாசி மாத திருவிழாவிலே நீங்கள் தான் இருக்க முறையாக நடத்தி வர வேண்டும் சொல்லி காரண கம்பள நாயக்கத்தானே வாக்கினை கொடுத்து விட்டு மீண்டும் தங்காலத்திலே அண்ணப்பட்டவர்களுக்கு வாக்கம் தான் அப்படித்தானே வரச்சனே.